ஹாய், வெல்கம் டு ராயல் மோடுலர் கிச்சன். நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற ஒரு கிச்சன் ஒரு ரினிவேஷன் பண்ண கிச்சன். இது ஏற்கனவே ரெண்டு ரூமாக இருந்ததை நாங்கள் சிங்கிளாக மெர்ஜ் பண்ணி ரினிவேட் பண்ணியிருக்கிறோம் இந்த கிச்சனை. இந்த கிச்சன் வந்து புதுசாக இந்த கிச்சனை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கிச்சனுடைய இப்போ இருக்கிற சைஸ் நமக்கு வந்து 15 அடிக்கு 10 அடி, ரெண்டு ரூமை மெர்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த கிச்சனில் ஏற்கனவே மேடை இருந்துச்சு. இப்போ இந்த கிச்சனில் மேடை எதுவுமே கிடையாது. அதாவது மேடைன்னு சொல்கிறது, நான் சொல்கிறது காங்கிரீட்டில் போட்ட மேடை இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் யூரோப்பியன் டைப்பில் நாங்கள் இந்த கிச்சனை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிச்சனை ரெடி பண்ணதை பற்றி நான் ஒவ்வொன்றையாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் இந்த கிச்சன் வந்து நேனோ ஒயிட் கிரானைட் போட்டிருக்கிறோம். அப்புறம் வந்து பேக்கில் ஸ்டைல்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஒயிட் கலரில் பண்ணி இந்த கிச்சனை கிரேயாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஹேண்டில் இல்லாத ஒரு கிச்சன், அதாவது ஹேண்டில்லெஸ் கிச்சன், கோலா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு கிச்சன். ஸோ இதில் வந்து என்னென்ன பொருள் நம்ம எங்கே வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிச்சனுடைய சிமினியை நம்ம பார்க்குறோம். இந்த சிமினியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மோஷன் சென்சாரில் வர்ற ஒரு சிமினி, ஆட்டோ கிளினிக் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறது. தானாலே இந்த சிமினியை வந்து நம்ம கை அசைச்சா போதும், சிமினி ஆன் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி மோஷன் சென்சாரில் இந்த சிமினி யூஸ் ஆகும். இந்த சிமினிக்கு கீழே ஒரு 4 பர்னர் ஹாபு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கீழே கட்லரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கட்லரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்பூன், அப்புறம் வந்து நைஃப், இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கு கீழேயும் யூஸ் பண்ணியிருக்கிற டிராவர் மெத்தட் என்னென்னா டேண்டம் டிராவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே ஆட்டோ க்ளோஸு. அப்புறம் பக்கத்தில் ஆயில் புல்லோட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆயில் புல்லோட்டு நமக்கு குக்கிங்க்கு தேவையான ஆயில் எல்லாமே இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுவும் ஹைட்ராலிக் க்ளோஸில் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ரைட் சைடு நாம் ரெண்டு பாஸ்கெட், அதாவது வயர் பாஸ்கெட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 304 குவாலிட்டியில் வச்சுருக்கோம். இது எல்லாமே ஹைட்ராலிக் ஸ்லைடர் தான் நம்ம இதில் பார்க்குறோம். அப்படியே நாம் இதனுடைய இந்த கிச்சனுடைய லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர். இந்த ஸ்ட்ரெயிட் கார்னருக்கு உள்ள வரைக்கும் ஒரு வுட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த வுட்டன் ஷெல்ஃபோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நமக்கு தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நாம் வந்து இப்போ சிங்கை பார்க்குறோம். இந்த சிங்குக்கு மேலே இருக்கிற பைப்பு ஒரு புல் அவுட் டைப் பைப், அதாவது இந்த பைப்பு 2-3 விதமாட்டு வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், வாட்டர் ஃபோர்ஸாக வெளியே வரும், அதே மாதிரி புல் அவுட் பண்ணிக்கலாம். இந்த பைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கு கடியில் உள்ள அண்டர் சிங் ஆர்வோ, இதில் உள்ள வாட்டர் வந்து இந்தால நமக்கு மேலே வரப்போகுது. இப்படி நாம் வந்து இந்த அண்டர் சிங் ஆர்வோவை கீழே கொடுத்துட்டு இந்த யூனிட் இப்படி கொடுக்குறோம். இதே சிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு பின்னும் கொடுத்துருக்குறோம். நாம் வந்து சிங்கில் உள்ள வேஸ்ட்டு எல்லாமே உள்ளே போட்டுக்கிட்டு நம்ம ஒன் டைம் நம்ம அதை வெளியே எடுத்து வைக்கிற மாதிரி வேஸ்ட்டு பின். சிங்குக்கு ஒட்டி சிங்குக்கு லெஃப்டில் டிஷ் வாஷர் கொடுத்துருக்குறோம். இந்த டிஷ் வாஷர் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணும். 90 டிகிரிக்கு மேலே ஹீட் வாட்டர் வந்து இந்த டிஷ் வாஷர் வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணும். ரொம்ப நீட்டாகவே இந்த டிஷ் வாஷர் வந்து க்ளீன் பண்ணும். இது வந்து டிஷ் வாஷருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நாம் வைக்கிற பொருள் எல்லாமே ஈஸியாக க்ளீன் பண்ணி வெளியே கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் நாம் இன்னும் ரெண்டு டிராவர் கொடுத்துருக்குறோம். இந்த டிராவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபோவ் 50 kg வரைக்கும் நாம் அந்த டிராவரை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் உட்காந்தோ குனிஞ்சோ ரொம்ப கை வச்சு ரொம்ப எடுக்கிறது மாதிரி இது வராது. அதுக்கு அடுத்தால ஸ்ட்ரெயிட் கார்னர். இந்த கார்னர் யூனிட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? இந்த ஷெல்ஃபை பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு, நம்ம பெரிய பாத்திரங்கள் வைக்கும்போது அதுக்கு தக்கன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தால நீங்கள் பாருங்கள், இது ஒரு ரோலிங் ஷட்டர். இந்த ரோலிங் ஷட்டருக்கு உள்ளாடி நாம் மிக்சி, கிரைண்டர், இன்னும் நிறைய ஹிட்டனாக வைக்கணும்னு நினைக்கிற பொருட்கள் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே அதிலிருந்து வெளியே எடுத்து இந்த சிங்கு இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம வந்து அதை கொண்டு வந்து அந்த ஏதாவது அரைக்கணும் க்ரஷ் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த யூனிட் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற யூனிட்டு ஒரு ஓவன் ஓடிஜி வைக்கிற யூனிட். இப்போதைக்கு ஓவன் ஓடிஜி இல்லாததுனால நாம் அதை ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கீழே நம்ம டிராவர் கொடுத்துருக்குறோம்.
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அவன் ஓடிஜி வைக்கிற இடம். இப்போதைக்கு நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸும் இப்போவே நம்ம கொடுத்து ஸ்டோரேஜ் ஆகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த எல்லாமே சாஃப்ட் க்ளோஸு ஹேண்டில்லெஸ் மாதிரி புஷ் அவுட் டைப்பில் டோர் வச்சுருக்குறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட், எல்லாத்துலேயுமே உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்குறோம். இதில் உள்ள பெனிஃபிட் என்னென்னா நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த கிச்சனை வந்து நாம் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனுக்கு இந்த கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்கோல் மெட்டாலிக் அப்படிங்கிற கலர். ஏன் இதை இப்போ நான் நீங்கள் பாருங்கள், ரொம்ப நீட்டாகிட்டு நமக்கு கிளாஸியாக இருக்கும். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வால் யூனிட் பார்க்குறோம். இந்த வால் யூனிட்டில் நீங்கள் வால் யூனிட்டில் அப்லிஃப்ட் டோர் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ நாம் வந்து அந்த சைடு அப்லிஃப்ட் கொடுத்துருக்குறோம், ஜன்னலுக்கு இந்த சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி பட்ட கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்னென்னா பெரிய சைஸ் ஓப்பன் ஸ்பைஸ் ராக் மாதிரி ஒரு ஓப்பன் பாக்ஸும் கொடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெனிவேட் கிச்சன்னாலும் சரி, புதுசாக உள்ள கிச்சன்னாலும் சரி, எங்ககிட்ட முதல்ல கூப்பிட்டு நீங்கள் டிசைன் வாங்குங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எந்த இடத்துலனாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம். ஃபோன் பண்ணுங்கள். இந்த கிச்சன் நீங்கள் எந்த மாதிரி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கிச்சன் பண்ணி தந்து சர்வீஸும் நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே, தேங்க்யூ.